கோவையில் 15 குழந்தைகள் 12 மணி நேரத்தில் வெவ்வேறு விதமான தனிநபர் உலக சாதனைகளை நிகழ்த்தி அசத்தி உள்ளனர். கோவை சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள லிட்டில் இண்டிகோ கிட்ஸ் அகாடமியில் குழந்தைகளுக்கு கற்றல் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. 2 வயது முதல் இங்கு குழந்தைகளுக்கு அவர்களது தனித்திறமைகளை மேம்படுத்த பயிற்சி வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று குழந்தைகள் வெவ்வேறு சாதனை முயற்சிகளை மேற்கொண்டனர். I'm Subhashini, Director of Little Indigo Kids Academy Private Limited. Today is a big day for us. இன்னைக்கு நம்மளோட குழந்தைங்க 15 பேர் உலக சாதனைக்கான ஒரு அட்டெம்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 2000 டேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட் எல்லாமே முக்கியம். அதில் பேரண்டிங் நம்ம எப்படி பண்ணுறோம், அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த குழந்தை இருக்கிறாங்க. மற்ற க்ரீச்சர்ஸை நம்ம வந்து பார்க்குறதோட ஹியூமன் பீயிங்ஸ்கே இவ்வளோ டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரெயின்னால தான். தட் இஸ் த கீ ஃபார் த ஃப்யூச்சர். அதனால நம்ம வந்து அதை ரொம்ப அழகாக செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறதும், 5 விளையாதது 50 விளையாது. இந்த விளைச்சல் பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் கிடைக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம அப்போவே அவங்களுக்கு அதை செய்கிறோம். இன்றைக்கி வந்து 15 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் நடக்குது. இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர்ஸ், பரதநாட்டியம் முத்ராஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ், டாட்லர்ஸ், ப்ரீ ஸ்கூலர்ஸ், மைனர், இப்படி எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. இது வந்து 4 ரெக்கார்ட்ஸ்க்காண்டி பண்ணுறாங்க. எலைட் வேர்ல்டு ரெக்கார்ட், இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, ஏஷியன் ரெக்கார்ட் அகாடமி அண்ட் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி 4 புக்குக்காகவும். ஆனால் ஒரு தடவை தான் குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் அஜுரிகேட்டர்ஸ் எல்லாருமே இங்கேயே வந்திருக்காங்க, நேரடியாக வந்திருக்காங்க ஹைதராபாத்லேருந்து. இதுலேருந்தும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்கள் ஃபஸ்ட்டு ஈஷான் சுப்பிரமணியம் அப்படிங்கிற குழந்தைகிட்டேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த குழந்தை வந்து பயாலஜி பற்றி சொல்லியிருந்தாங்க, குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அவங்க அஜுரிகேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, அதை தான் கேட்டாங்க சொன்னாங்க. அதுலேருந்து ஆரம்பித்தவங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக அழகாக போயிட்டே இருக்கு. பரதநாட்டியத்தில் முத்திரைகளை காண்பித்தல், இசைக்கருவிகள், விளையாட்டு போட்டிகளின் பெயர்களை 5 நிமிடங்களுக்குள்ளாக கூறுதல் உள்ளிட்ட 15 வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் சுட்டி குழந்தைகள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி அசத்தி உள்ளனர். நான் வந்து ரித்தன்யா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ரொம்ப பேஷனேட்டடாக இருக்கிறனால இந்த ரெக்கார்டுக்கு நான் பரதநாட்டியம் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் என் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கெல்லாம் நன்றி சொல்லணும். சுபா மாமனை நன்றி சொல்லணும். என் ட்ரைனர்ஸ்க்கு, விட்னஸ்க்கு நன்றி சொல்கிறேன். நான் எப்போவுமே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நிறையா தவிர ப்ராக்டிஸ் பண்ணனால தான் நான் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நிறையா கான்செப்ட்ஸ், நியூ கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோரர் கண்டென்ட்லேயும் வேறு வேறு கண்டென்ட் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் சாதிச்சனால. நன்றி, வணக்கம். இதன் மூலம் இந்த குழந்தைகள் எலைட் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் ரெக்கார்ட் உள்ளிட்ட 4 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளனர். இந்த வேர்ல்டு ஈவெண்ட் வந்து லிட்டில் இண்டிகோ அகாடமியில் சாய்பாபா காலனியில் நடக்குது. 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன ஒன்றுனா, ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்குது. ஒரு குழந்தையோட டேலண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம எக்ஸாம் பண்ணி, நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணி, நம்ம எப்படி நம்ம அவங்கள கொண்டு வரலாம். இதனால் அந்த குழந்தைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. உலக சாதனை பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம், என்ன மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படி நடக்குது, ஒரு குழந்தை எப்படியே எந்த விதமாக சாதனையும் பண்ணலான்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தது இந்த லிட்டில் இண்டிகோ அகாடமி. என் வீட்டில் 2 குழந்தைங்க, அவங்க 2 பேருமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் எதுவுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு குழந்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒரு குழந்தைய வந்து க்ரூம் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலான்னு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமையுது.
ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணி ஒரு குழந்தைய பெருமைப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். சிறு வயதில் சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய இந்த குழந்தைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.